ஸ்ரீ குருபியோ நம பரமகுருபியோ நம ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நம அருகி ஓம். இந்த அக்ஷய திருதியை சுப பருவ காலத்திலே அந்த அக்ஷய திருதியை தினத்திலே பண்ணக்கூடிய விசேஷமான காரியங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பலன், அந்த தினத்தினுடைய மகத்துவம், அதை பற்றியாக சுருக்கமாக இப்போ பார்க்கலாம். அக்ஷய திருதியை தினம் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு யுகத்திலும் அந்த யுகத்தினுடைய சிருஷ்டி ஆரம்பித்த நாள் அப்படின்னு சொல்லும்போது, திரேதா யுகத்தினுடைய ஆரம்பம் இந்த வைசாக சுத்த திருதியை அப்படின்னு சொல்லியிருக்கா. முக்கியமாக அந்த ஒரு தினத்தில் தான் பரசுராமராக பார்கவராமனாக பகவான் அவதாரம் பண்ண தினம். அதனால் அது பரசுராம ஜெயந்தி உற்சவமாக கொண்டாடப்படுறது. எப்படி ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தை நம்ம கொண்டாடுறோமோ, அதேமாதிரி பகவானுடைய தசாவதாரத்தில் விசேஷமாக தர்ம மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக பகவான் சத்திரியர்களை, கொடுங்கோலாக ஆட்சி பண்ணிட்டு இருந்த சத்திரியர்களை எல்லாம் சம்ஹரித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண அந்த பரசுராம பகவானுடைய அவதாரம் ஏற்பட்ட தினம் பரசுராம ஜெயந்தி அன்றைய தினம் அக்ஷய திருதியை. விசேஷமாக பார்த்தோம்னால் அந்த தினத்தில் தான் குச்சேலர் பகவானுடைய, கிருஷ்ண பரமாத்மாவனுடைய சிநேகிதனான குச்சேலர் பகவானை தரிசனம் பண்ணி அவருக்கு அவலை சமர்ப்பித்து பகவானிடத்திலே இருந்து அனுகிரகம் பெற்று லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்ற தினம் அந்த அக்ஷய திருதியை. பகவானுக்கு ரொம்ப பிரியமான பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரத்தை பெற்ற தினமும் அந்த அக்ஷய திருதியை தான். க்ஷயம்னால் அழிவு, அக்ஷயமான அப்படின்னால் அக்ஷய திருதியை அப்படின்னு அதற்கு பெயர். காரணமே நமக்கு எல்லாமே விருத்தியாகக்கூடிய தினம். அந்த ஒரு தினத்திலே விசேஷமாக பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய தினம், அக்ஷயமாக வளரக்கூடிய தினமானதுனால அக்ஷய திருதியை அப்படின்னு கொண்டாடப்படுறது. அக்ஷய திருதியை, விஜயதசமி, யுகாதி போன்ற தினங்களிலே முக்கியமாக அந்த ஒரு மூன்றரை முகூர்த்த காலங்களில் பண்ணக்கூடிய விசேஷமான எல்லா காரியங்களும் விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. அந்த தினத்திலே நாம் என்ன திதி, என்ன வாரம், என்ன ஒரு யோகம் கரணம் அப்படின்னு பார்த்து காரியங்களை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னால் அந்த தினம் முழுக்க நமக்கு விசேஷமான பருவகாலமாக இருக்கிறதுனாலே அந்த தினத்திலே பண்ணக்கூடிய அக்ஷராபியாசம், அன்னப்ராசனம், புதிதாக தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு காரியம், வித்யாபியாசம், என்ன நம்ம பிராரம்பம் பண்ணுறோமோ அது விசேஷமான பலனை கொடுத்து அக்ஷயமாக நமக்கு விருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய சுப பருவ காலமாக அமைகிறது. அதனாலேயே அந்த நாட்களிலே பண்ணக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பல மடங்கு பலனை பகவான் வச்சிருக்கார். விசேஷமாக அக்ஷய திருதியை தினம் சொல்லியிருந்தேன், அது கொடுக்கதற்காக பண்ண ஏற்பட்ட தினம், நாம் வாங்கிறதுக்காக ஏற்பட்ட தினம் இல்லை. அதனால் அன்றைய தினத்திலே நாம் போய் ஜுவல்லரி ஷாப்லேயோ கடையிலேயோ தங்கம் வெள்ளியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நாம் தினத்தை செலவழிக்கிறதை காட்டிலும் பகவத் ஸ்மரணையில் ஆராதனையிலே தானங்களை கொடுப்பதினாலே விசேஷமான பலனை அனுபவிக்கக்கூடிய தினம். புண்ணியத்தை பகவான் வாரி வழங்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு பருவ காலம் அந்த அக்ஷய திருதியை. காலையில் எழுந்திருந்து ஸ்நானத்திலிருந்து பார்த்தோம்னால் அன்றைய தினம் நமக்கு விசேஷமாக பாக்கியம் கிடைத்தால் தீர்த்தங்களில் பண்ணக்கூடிய ஸ்நானம் அதிகப்படியான பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய தினம். சாத்தியமில்லைனாலும் ஆற்றிலே கங்காஜலம் இருந்தால் அந்த ஜலத்தை புரட்சனை பண்ணிண்டா கூட விசேஷம். அதிகாலையில் எழுந்து வைசாக ஸ்நானமும் சேர்ந்துட்டு இருக்கிறதுனாலே அதிகாலை வேளையிலே அந்த ஒரு ஸ்நானம், ஆற்றிலேயே கங்காஜலம் இருந்தால் புரோக்ஷனை, அதுவும் இல்லை என்றால் கங்கா கங்கா கங்கான்னு ஸ்மரணை பண்ணிட்டே பண்ணக்கூடிய ஸ்நானமே விசேஷமான பலனை கொடுக்கிறது. அதற்கப்புறமாக பண்ணக்கூடிய ஜபம், அவரவர்களுக்கான சமய குறிகளை, குபிச்சந்திர தாரணத்தை அணிஞ்சுண்டு சந்தியாவந்தனம் ஜபம், விசேஷமாக காயத்ரி ஜபம், ஸ்திரீகள் பண்ணக்கூடிய கிருஷ்ண ஜபம், குருவினுடைய ஜபங்கள், அதையெல்லாம் பண்ணிண்டு சாலிக்ராம பூஜை,
அதற்கப்புறமாக பண்ணக்கூடிய பகவத் ஆராதனை, அன்றைய தினம் பண்ணக்கூடிய பஞ்சாமிரத அபிஷேகம், அதிலும் முக்கியமாக கந்தோதக ஸ்நானம், அதாவது பகவானுக்கு சந்தனம், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி இதையெல்லாம் கலந்து துளசி காஷ்டத்தினுடைய அரைத்து பண்ணக்கூடிய அபிஷேகம் விசேஷமான பலனை, அனந்த மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது அந்த அக்ஷய திருதியை தினம். முக்கியமாக கோவில்களிலே மூர்த்திகளுக்கு அந்த கந்தத்தினால் ஏற்படுத்த பண்ணக்கூடிய ஒரு அலங்காரம், குருவினுடைய பிருந்தாவனம், மூல பிருந்தாவனம் மற்றும் மிருத்திகா பிருந்தாவனங்களுக்கு பண்ணக்கூடிய அலங்காரம், அதனுடைய தரிசனமே பகவானுடைய லோகத்தை அடைவதற்கான வழியின்னு விசேஷமாக சொல்லியிருக்கார். அச்சுதனுடைய லோகத்திற்கு பொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அந்த கந்தத்தினால் ஏற்படக்கூடிய அலங்காரத்தினுடைய தரிசனம், கிரகத்திலே பண்ணக்கூடிய கந்தோதகத்தினால் பண்ணக்கூடிய அபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். முக்கியமாக பகவானுக்கு பண்ணக்கூடிய நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தால் இந்த மாசத்தினுடைய தர்மம், அதாவது வசந்த காலமாக இருக்கிறதுனாலே பானகம், நீர்மோர், கோசம்பரின்னு சொல்லக்கூடிய பதார்த்தங்கள் நைவேத்தியம், பழங்களால் பழங்களை கொண்டு பண்ணக்கூடிய நைவேத்தியம், இதெல்லாம் விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது அந்த அக்ஷய திருதிய தினத்திலே. அதற்கப்புறமாக ஸ்நானம், ஜபம், பூஜை இதெல்லாம் பார்த்தோம். பாராயணம், அன்றைக்கு பண்ணக்கூடிய பாராயணம், விசேஷமாக புருஷர்கள் வந்து பண்ணக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், ஹரிவாயு ஸ்துதி, சுமத்வ விஜய பாராயணம், குருஸ்தோத்திர பாராயணம் எல்லாம் விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது. ஸ்திரீகளும் தாச சாகித்யத்தை, முக்கியமாக மத்வநாமா, லக்ஷ்மி சோபானா, ஹரிகதாமிர்த சாரா போகிற கிரந்தங்களுடைய பாராயணம் பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது. அன்றைய தினத்திலே பண்ணக்கூடிய பாராயணத்திற்கு விசேஷமான பலனை சொல்லியிருக்கா. அதற்கப்புறமாக பண்ணக்கூடிய தானம் தர்மம் சொல்லியிருந்தேன். அக்ஷய திருத்தியை வாங்கிறதுக்காக ஏற்பட்ட நாள் இல்லை, அது கொடுக்கறதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தினம். அன்றைய தினத்திலே பண்ணக்கூடிய தானம், நீர்மோர், பானக நைவேத்தியம், தாம்பூலம், தட்சிணை, கோபிச்சந்தனம், பூநூல் இதையெல்லாம் விசேஷமான தம்பதிகளுக்கு, சத்வைஷ்ணவர்களுக்கு, ஞானிகளுக்கு தானம் கொடுக்கறதுனாலே அனந்த மடங்கு பலனை இன்னைக்கு வச்சிருக்கா. முக்கியமாக இந்த காலத்தை அனுசரித்து வசந்த காலங்கிறதுனாலே காலணி இல்லை ஒரு வஸ்திரங்கள், குடை, விசிறி இது போன்ற தானங்களும் விசேஷமான பலனை கொடுக்கிறது அன்றைய தினம். ஏனால் பித்திருக்கள் திருப்தியாகி நமக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், முக்கியமாக நம்ம குழந்தைகளுக்கு விவாகம். ஏனால் அந்த தினமே அக்ஷய திருத்தியை தினத்தில் வர்றதுனாலே திருத்தியை முக்கியமாக கௌரிக்கு சம்பந்தப்பட்ட தினம். கௌரியை போற்றுறதுனாலே, கௌரி பூஜையினாலே விசேஷமான தாம்பத்திய சுகம் ஏற்படுறதுனாலே நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சகாலத்தில் விவாகமாகறதற்கான ஒரு வழியும் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறா. சந்தான பாக்யம், ஏனால் பார்கவராமனை நாம் அன்னைக்கு துதிக்கிறதுனாலே, பார்கவ ஜெயந்திங்கிறதுனாலே பகவானுக்கு விசேஷமான அர்க்யத்தை சமர்ப்பிக்கிறதுனாலே சத்சந்தான பாக்யம் நம்ம ஆத்திலே ஆகிறது, ஆயுள் ஆரோக்கியம் வளர்றது பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தினாலே. அன்றைய தினம் தானத்தை சொல்லியிருந்தோம். முக்கியமாக கடைசியாக பண்ணக்கூடியது தர்ப்பணம், பித்திருக்களுடைய ஆராதனை அன்றைக்கு விசேஷமாக பண்ணக்கூடிய தினம். யார் யாருக்கெல்லாம் அதற்கான யோகியதா புருஷர்களாக இருக்காரோ அவர்கள்லாம் பித்திருக்களுக்கு அன்றைய தினம் செய்யக்கூடிய தர்ப்பணம் விசேஷமான ஆசீர்வாதத்தை, அனுகிரகத்தை பெற்று தர்றது. அதனாலே அன்றைய தினம் சொல்லியிருந்த மாதிரி ஏற்படுத்த காலையிலிருந்து ஆரம்பித்து ஸ்நானம், ஜபம், பூஜை, பாராயணம், தானம், தர்ப்பணம் இது எல்லாம் விசேஷமாக ஏற்பட்ட தினம். அதே மாதிரி சொல்லியிருந்த மாதிரி சுபபர்வ காலங்கிறதுனாலே அன்றைய தினம் நாம் பண்ணக்கூடிய விசேஷமான ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம், முக்கியமாக வித்யாபியாசம், அன்னப்பிராசனம், புதிதாக ஏற்படுத்தக்கூடிய தொழில்கள் இதெல்லாம் விருத்தி ஆகிறதுனாலே சத்காரியத்தை, முக்கியமாக ஞான காரியத்தை, முக்கியமாக வித்யா அபியாசத்தை பண்ண ஆரம்பித்தோமானால் அது விசேஷமாக விருத்தியாகும், க்ஷயம் ஆகாது அப்படிங்கிறதுனாலே அன்றைய தினத்திலே அந்த பருவகாலத்தை சத் உபயோகம் பண்ணிண்டு, முக்கியமாக பகவத் ஆராதனையிலையும் தான தர்மங்களை பண்ணுறதுனாலையும் ஜப பாராயணங்களை பண்ணுறதுனாலையும் பகவத் தரிசனத்தை பண்ணுறதுனாலையும் விசேஷமாக பலனை கொடுக்கறதுனாலே அந்த தினத்தை உபயோகப்படுத்திண்டு பாரதீரமண முக்கிய பிராணாந்தர்கத
பரஷுராமருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகவும் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி முடிக்கிறேன். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.